ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேல் கப் டு லிட்டில் இந்தியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷேடி சாய்பாபா கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் சென்னையிலேருந்து எங் எப்படி போகணும் நாங்கள் எங்கே தங்கணும் தரிசனம் எப்படி இருந்துச்சு டைமிங் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீட்டை கொல்ல போகலாம் ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் இருக்குது ஷிடி எக்ஸ்ப்ரெஸ்னு சொல்லிட்டு ரேட் வந்து நான் ஏசி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு நான் ஏசி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி போல் வரும் ஸோ திருப்பதியில் நீங்கள் டிடிவியில் புக் பண்ணுற மாதிரி சாய இருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ளே போனிங்கனாலே நீங்கள் ரூம் புக்கிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லா ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் க்ளீனாகவே இருந்துச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எல்லாமே பெருசு தான் நாங்கள் பார்த்து தங்கினது வந்து துவாரத்தின்னு ஒரு காம்ப்ளக்ஸில் தங்கியிருந்தோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த காம்ப்ளெக்ஸ் என்ட்ரன்ஸ் இது உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா இருக்கும் அது பக்கத்தில் வெயிட் ஏரியாவும் இருக்கும் போனவொடனே உங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா தந்துடுவாங்க இல்லனா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூம்க்கு தந்துடுவாங்க நீங்கள் எத்தனை பேர் தங்குறீங்களோ அதை பொறுத்து பெரிய ரூம் கூட எடுத்துக்கலாம் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் இருந்துச்சு நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம் பர் டே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்இன் செக் அவுட்டு நீங்கள் எந்த டைமுக்கு செக்இன் இன் அதே டைமுக்கு செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கை குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா பாலுக்கெலாம் நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை காம்ப்ளெக்ஸ் கீழே உங்களுக்கு பால் தருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு கப் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் இருக்குது ரூம்லே ஸோ அதுவுமே டைமிங் இங்கே தான் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோவில் ரொம்பவே அக்கிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நீங்கள் கோயிலை ரீச் ஆகிடலாம் அதுவும் இல்லாமல் இவங்களோட காம்ப்ளெக்ஸில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷன் ஆக்சஸ் கார்டு தந்துடுவாங்க பயோமெட்ரிக் ஆக்சஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கேட் நம்பர் உங்களுக்கு என்ன டைமிங் தர்ஷன் எல்லாமே போட்டு தந்துடுவாங்க ஸோ மாதிரி மொபைல் ஃபோனும் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே அலோண்ட் இல்லை எல்லா கோயில் தான் ஸோ நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு போகிறது நல்லதுதான் தான் ஸோ உங்களுக்கு கோயில் உள்ளே போய் சாமி தரிசிக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகணும் கூட்டத்தை பொறுத்து தான் ஸோ அப்படியே கோயில் விட்டு வெளியே வந்தீங்கன்னா துவாரக மாயின்னு இருக்கும் ஸோ இங்கே தான் ஷேர்டி சாய்பாபா வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க இங்கே அவர் ஏற்றி வச்ச துணி வந்து இன்னுமே அது எரிஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் கோயிலை சுற்றி உங்களுக்கு ஆஞ்சநேயர் சிவன் சந்திர நிதி விநாயகர் சந்நிதி எல்லாமே இருக்கும் எல்லா சாய்பாபா பக்தர்களுக்குமே ஒரு வாட்டியாச்சும் ஷேடி போய்ட்டு வரணும் என்ற ஆசை இருக்கும் ஸோ இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் டைம் கிடைக்கும்போது போய்ட்டு வாங்க அவ்வளோ மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இங்கே கோயில் விட்டு வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு இங்கேருந்து நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் உங்களுக்கு கவர் பண்ணலாம் சனி சிக்னா ஒரு இடம் இருக்குது அது வந்து இங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் போய்ட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் மினி தாஜ்மஹால்னு ஒன்று இருக்குது அது நாங்கள் இங்கே போனால் தான் தெரிஞ்சது நான் அடிக்கடி ஷேட்டி போவேன் ஆனால் இதுதான் மொதல் வாட்டி நான் மினி தாஜ்மஹாலுக்கு நான் போயிருக்கேன் ஸோ நீங்கள் அடுத்த வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ மினி தாஜ்மஹாலும் ப்ளஸ்ஸு எல்லோரா கேவ்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் வந்து ஃபேமிலி ரெண்டு பேருன்றதுனால இன்னொரு ஃபேமிலியும் வந்தாங்க அந்த டைம்னால் ஸோ அவங்க கூட நாங்கள் சேர்ந்து போனதுனால எங்களுக்கு பாதி காசாக ஆச்சு ஸோ இங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தவுடனே வெளியே உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணுற இடம்லாம் இருக்கும் சாய்பாபா கயிறு நிறைய சாய்பாபா சிலைங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் யாருக்கா நீங்கள் அன்பளிப்பாக தரணுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இங்கேருந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் என்னால் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க